தமிழக அரசு தொழிற்சாலை சட்ட திருத்தம் 65A பிரிவில் திருத்தம் செய்யும் சட்ட வரையறையை சட்டப்பரவையில் கொண்டு வந்தது. இந்த மசோதா தொழிலாளர்களின் பணி நேரம் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக மாற்றும் நடைமுறை என தெரிவிக்கப்பட்டது. இந்த சட்டம் தினசரி 12 மணி நேரம் என வாரத்தில் 4 நாட்கள் வேலை மற்றும் 3 நாட்கள் விடுப்பு என்ற முறையை கொண்டுள்ளது. இந்த சட்ட மசோதாவுக்கு பேரவையில் காங்கிரஸ், மதிமுக, மாமக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் என கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 12 மணி நேர வேலை தொடர்பான தொழிற்சாலைகள் திருத்த சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இந்நிலையில் 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை திரும்பப் பெற கோரி மே 12 தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஐடியூ, ஏஐடியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சென்னையில் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 27ஆம் தேதி இதுகுறித்து நோட்டீஸ் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினின் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் திரு சபரிசன் ஆகியோர் ஊழல் மூலம் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் பணத்தை முறைகேடாக சம்பாதித்திருப்பதாக பேசியிருந்த ஒளி நாடாவின் உண்மைத்தன்மையை சுதந்திரமான நியாயமான தடையவியல் தணிக்கை செய்ய கோரி தமிழக பாஜக தலைவர்கள் குழு ஒன்று மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களை சந்திக்க உள்ளது. தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், இந்த ஒளி நாடா பொய்யானது, யார் குரலில் வேண்டுமானாலும் இப்படி பேசி வெளியிட முடியும் என்று சமாளித்துக் கொண்டிருப்பதால் அவர் அந்த ஒளி நாடாவில் பேசிய அதே கருத்துக்களை நான் பேசுவது போல ஒரு ஒளி நாடாவை வெளியிடுமாறு சவால் விடுகிறேன். என்னுடைய குரல் மாதிரியை ஆய்வுக்கு நான் வழங்க தயார். தமிழக நிதியமைச்சரும் தனது குரல் மாதிரியை வழங்க வேண்டும். 2 ஒளி மாதிரிகளையும் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கும் விசாரணை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலாம். 2 ஒளி நாடாக்களின் உண்மைத்தன்மையை நீதிமன்றம் விசாரித்து கூறட்டும். காலங்காலமாக பதவிகளை எல்லாம் வாரிசுகள் அனுபவித்துக் கொண்டு தனது கட்சி தொண்டர்கள் போஸ்டர் மட்டுமே ஒட்ட வைத்து ஏமாற்றுவது போல இது அத்தனை எளிதானதல்ல என்பதை தமிழக நிதியமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லும் விசித்திர கதைகளை வேறு வழியில்லாமல் உங்கள் கட்சியினர் நம்பலாம். ஆனால் நீங்கள் என்ன கதை சொன்னாலும் நம்புவதற்கு நம் தமிழக மக்கள் ஒன்றும் திமுகவினர் அல்ல. அவர்களின் புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றும் தமிழக நிதியமைச்சரை மிக பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. இந்நிலையில் தமிழக பாஜக குழு ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கர்நாடக தேர்தலில் காந்திநகர் தொகுதியில் அதிமுக பேரில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக பேரில் OPS தரப்பு வேட்பாளர் குமார் தாக்கல் செய்த வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றது. இதை எதிர்த்து கர்நாடக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் குமாருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. அதிமுக பேரில் வேட்புமனு தாக்கல் செய்தது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் குமார் காந்திநகர் தொகுதியில் போட்டியிட தான் தாக்கல் செய்த வேட்புமனுவை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இன்று OPS தரப்பு வேட்பாளர்கள் 2 பேரும் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற உள்ளதாக OPS ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ புனையப்பட்டதா இல்லையா என்பதை அவரே எப்படி கூற முடியும்? நிதியமைச்சர் பேசிய ஆடியோவை ஆய்வு செய்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். 30,000 கோடி ரூபாய் தொடர்பான அமைச்சரின் ஆடியோ விவகாரத்தில் மத்திய அரசு விசாரிக்க வலியுறுத்துவோம். 12 மணி நேர வேலை மனித வாழ்க்கைக்கு சரியாக வராது. மனித வாழ்க்கை சுவிட்ச் போட்டால் ஓடும் எந்திரம் போன்றது கிடையாது. 12 மணி நேர வேலைக்கு திமுக கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதுதான் ஸ்டாலினின் பண்பாடு. சட்டப்பேரவையில் நான் பேசுவதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என அவர் கூறினார். திமுக மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் நல்ல சேதுபதி இல்ல திருமண விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் MK Stalin திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தி பின்னர் உரையாற்றினார். அவர் பேசுகையில், 2024 பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த தேர்தலில் நாம் முழுமையாக அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும். இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இப்போதே தயாராக இருக்க வேண்டும். உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2024 வரையறுக்க பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம் அணிக்கு ஏற்படுத்தி தருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என அவர் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி விக்ரமன் மீது பெண் வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்து திருமாவளவனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில், காதலித்து என்னிடம் பணம் பிரித்த விக்ரமன் என்னை சாதி ரீதியாக டார்ச்சர் செய்தார், மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலைக்கு தூண்டினார், எனவே அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளேன். வெளியில் முற்போக்குவாதியைப் போலவும் அரசியல் நேர்மையுடையவர் போலவும் நடந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் இத்தகைய அருவறுப்பான செயல்களை நிகழ்த்தும் விக்ரமன் மீது தாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்காவிடில் அது எங்களது சமூக மக்களின் பாதுகாப்பிற்காக நிற்கும் கட்சியின் அடிப்படையே கேள்விக்குறியாக்கிவிடும் என அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்.
1973 தெலுங்கு திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் திரை உலகிற்கு நடிகராக அறிமுகமானவர் நடிகர் சரத்பாபு. இவர் 1977 இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பட்டின பிரவேசம் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் கவனம் செலுத்தினார். இவர் ரஜினிகாந்துடன் முத்து, அண்ணாமலை போன்ற படங்களில் இணைந்து நடித்துள்ளார். இந்த படங்கள் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. மேலும் பல முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளார். இதுவரை 200 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சரத்பாபு சிறுநீரகம் கல்லீரல் பிரச்சனை காரணமாக கடந்த 20 கட்சி புள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கும் செப்சிஸ் நோயால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவருக்கு வென்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.